வந்தே பாரத் ரயிலில் பயணம் செய்த பயணி ஒருவருக்கு வழங்கப்பட்ட உணவில் வண்டு இருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களில் ஒன்று வந்தே பாரத் ரயில் சேவையாகும். மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடி பகுதியைச் சேர்ந்த முருகன் தனது நண்பருடன் வந்தே பாரத் ரயிலில் திருச்சி சென்றுள்ளார். அப்போது ரயிலில் காலை உணவாக இட்லி சாம்பார் வாங்கி சாப்பிட்டுள்ளார். அதில் சாம்பாரில் கருப்பு நிறத்தில் மிதந்ததை கையில் எடுத்து பார்த்தபோது வண்டு என்பதை உணர்ந்த முருகன் இது குறித்து ரயிலில் உணவு வழங்கிய அந்த அதிகாரியிடம் கேட்டபோது உணவில் இருந்தது வண்டு இல்லை எனவும் கருஞ்சீரகம் எனவும் இது தொடர்பாக ஆன்லைனில் புகார் தெரிவித்துக் கொள்ளவும் என அவர் அலட்சியமாக பதிலளித்துள்ளார். வந்தே பாரத் ரயிலில் வழங்கப்பட்ட உணவில் வண்டு இருப்பதை உறுதி செய்தாலும் அதிகாரிகளின் அலட்சிய பதிலால் ஆட்சியாளர்களுக்குத்தான் அவப்பெயர் ஏற்படும் எனவும் எனவே அதிகாரிகள் உணவின் தரத்தை மேம்படுத்த வேண்டும் என பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.